வணக்கங்க, நான் டாக்டர் ஸ்ரீவத்சா, அடையார் சென்னையில இருந்து பேசுறேன். இந்த கஷ்டமான தருணத்துல கோவிட் லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் டயபெட்டிஸ் பத்தி ஒரு சந்தேகங்கள் நிறைய இருக்கும். சர்க்கரை வந்து கட்டுப்பாடுல வைக்கணும், அது கட்டுப்பாடுல வைக்கிறதுக்கு நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றதுக்கு இப்ப வாய்ப்புகள் கம்மியா இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளேயே நம்ம பண்றதுக்கு தயார் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே பண்ணோம் அப்படின்னாக்க சிம்பிள் பெருக்கிறது துடைக்கிறது அதெல்லாம் கூட எக்ஸசைஸா கன்சிடர் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி டைம்ல சாப்பிடணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதை ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் வெளியில போகாததுக்கு வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணி உங்க உடல் நிலையை பார்த்துக்குங்க. குளுக்கோஸ் மீட்டர் இருந்தா குளுக்கோஸ் மீட்டர்ல செக் பண்ணிட்டு நீங்க சுகர் கட்டுப்பாடுல வச்சுக்கோங்க. அண்ட் என்ன பண்ணணும் அப்புறம்னா டாக்டர் கிட்ட போன்ல ஆலோசனை கேட்கலாம், ஏதான ஒரு பிரச்சனை இது இருந்தா. இதுல முக்கியமா என்ன தெரியணும்னா, இந்த கோவிட் கண்டிஷன்ஸ்ல டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு எதிர் அதிகமான அபாயம் இருக்கு. நம்ம வெளியில போய் அந்த வியாதி தொற்றுவதற்கு ட்ரெஸ்ஸ மாத்திக்கோங்க, மாஸ்க் போட்டுட்டு போங்க, சேஃப் டிஸ்டன்ஸ் 1 to 1.5 meters ஃப்ரம் அதர் பர்சன் வைங்க. இதெல்லாம் பண்ணாக்க உங்களுக்கு இந்த வியாதி வராம இருக்கும். ரெண்டாவது அட்டென்ஷன் எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் போன் கன்சல்டேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. இது பண்ணாக்க உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கட்டுப்பாடுல எடுத்துட்டு வரலாம். இது ஒரு வைரல் ஃபீவர் விச் இஸ் விருலன்ட். எப்படி பிஹேவ் பண்றதுன்ட்டு யாருக்கும் தெரியாது. அது நம்மளுக்கு ஒவ்வொரு பேஷண்ட் கிட்ட நாங்க கத்துக்கிறோம். இது சில பேருக்கு சாஃப்டா இருக்கு, சில பேருக்கு விருலண்டா இருக்கு. அதனால எப்படி பிஹேவ் ஆகுதுன்ட்டு ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் தான் கட்டணும். வரத்துக்கு 6 மாசத்துல 1 வருஷம் அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த லாக்டவுன் பீரியட்ல சேஃபா இருங்க, வீட்லயே இருங்க, நல்லபடியா இருங்க.